ஆன்மீக தகவல்ல நிறைய பேர் பார்த்துட்டாங்க அந்த வரதலட்சுமி படம் ரொம்ப விசேஷகரமா நிறைய கடைகள்ல கேட்டிருக்காங்க நிறைய பூஜா ஸ்டோர்ஸ்ல கேட்டிருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மீக ஸ்டோர்ஸ் நிறைய இடங்கள்ல ஏங்கின்றிருக்கு இந்த மாதிரி நிறைய நபர்கள் இத வந்து கேட்டு அவங்க இடத்துல வெச்சு பூஜை புனஸ்காரங்களும் செய்துட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்க கூடியதாக இருந்துருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவலுக்கும் ஒரு பெரிய சக்தி அதன் பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்கு ஏன்னா ஒருத்தட்ட சொன்னோன்னா நிறைய பேருக்கு அதை வந்து பகிர்ந்துக்கிறாங்க யாரெல்லாம் சிரமப்படுறாளோ அதுக்கெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க அது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்குறது சரி இன்னைக்கு நம்ம வந்து தொழில் வந்து நல்லா இருக்கணும் என் தொழில் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த தொழில் நல்லா இருக்கிறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே இதை பண்ணிங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் முருகப்பெருமான் கோயிலாக இருந்தாலும் சுவாமிக்கு வந்து சந்தன காப்பு இந்த சந்தன காப்பை போட்டு வச்சுக்கோங்க இந்த சந்தன காப்பை போட்டு அந்த சந்தன காப்பை எடுத்து அதாவது சந்தன காப்பை போட்டு அடுத்த நாள் அவங்ககிட்ட அர்ச்சகர்கிட்ட சொல்லி வச்சு சுவாமி இந்த சந்தனத்தை வந்து எனக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் சந்தன காப்பு போடுறதுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு காசு கொடுத்து அதனால் அந்த சந்தன காப்பை மட்டும் வாங்கிக்கோங்க இந்த சந்தன காப்பை வாங்கி கொண்டு லேசாக ஒரு மஞ்சள் துணியில் ஒரு காயினை போட்டு வச்சு நீங்கள் உங்களுடைய தொழில் அல்லது உங்களுடைய வீடுகளில் வச்சு கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் தினந்தோறும் அந்த சந்தனத்தை நெத்தியில் எடுத்துக்கணும் சுவாமி மேலே பட்ட அந்த காப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டது உங்களுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடுத்துனாலே உங்கள் தொழிலில் ஒவ்வொரு படிக்கட்டாக ஒவ்வொரு படிக்கட்டாக நீங்கள் வந்து முன்னேறக்கூடியதாக அபிஷேக பலன்களில் பார்த்துட்டுனா சந்தனத்துக்கு தொழில் அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சின்னு சொல்லுவாள் நம்ம எப்போ சந்தோஷப்படுவோம் நம்ம எப்போ நிம்மதி பெறுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் நல்லா வந்துடுது பண வரவு நல்லா வந்துடுது நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா ஸோ தொழிலுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சந்தன காப்பு சுவாமிக்கு போட்ட சந்தன காப்பு ஒருவேளை நான் கோயிலில் நான் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு படங்கள் இருந்ததுன்னா சுவாமியினுடைய மார்பில் வந்து லேசாக அந்த சந்தனத்தை அழகாக அரைச்சி சுவாமிக்கு வந்து வைங்க அந்த சந்தனத்தை அடுத்த நாள் காத்தால் எடுத்துட்டு நம்ம பொடி பண்ணி நம்ம வந்து டெய்லி நெத்தியில் எடுத்துக்கலாம் மஞ்சள் பட்டில் வந்து வச்சு ஒருவா காயனை போட்டு சுவாமி நம்மளுடைய ஆஃபீஸாக இருந்தால் கல்லாப்பட்டிலையும் வீடாக இருந்ததுன்னா சுவாமி ரூம்லேயும் வைக்கலாம் இப்படி நிறந்தோறும் நெத்தியில் வச்சுக்கும்போது ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் பல பேர் உங்கள் முகத்தை பார்த்து உங்களை பார்த்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன் நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தம் நம்ம நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் வரக்கூடிய 23ஆம் தேதி பௌர்ணமி அன்று விசேஷகரமான துர்கா சப்தசித்தி பாராயணம் சண்டி பாராயணம் தேவி மகாத்மிய பாராயணம் இது மூணும் ஒன்று தான் ஒரே மந்திரம்தான் மகாமந்திரம் அது கூட சேர்ந்து பார்த்துட்டுலாம் அஷ்டலக்ஷ்மி ஜபத்தோடு நம்ம பண்ண போகிறோம் சார் நான் இந்த அஷ்டலக்ஷ்மி ஜபம் ரொம்ப நாளாக எங்கள் ஆற்றுல பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன் நான் இது எப்படியா பண்ணணும்னு வச்சுக்கேன் தடங்களாயிட்டே இருக்குது கவலையே படாதீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த பூஜைக்கு அவ்வளோ விதமான பலன்கள் உண்டு இந்த மந்திரத்தை கேட்குறது ஆன்லைனில் நீங்கள் யூடியூப் சேனலில் நம்ம முருகாசேஸ் யூடியூப் சேனலில் தாராளமாக கேட்கலாம் இதை இந்த மந்திரத்தை கேட்குறது அவ்வளோ பலன் உங்களுடைய பேர் நட்சத்திரத்தை பதிவு பண்ணிட்டீங்களா 7397394891 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு பண்ணிக்கொள்ளுங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி